எங்கள் ஊர் காயல்பட்டினத்தில் ஃபேமஸான விஷயங்கள்னு சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதில் நோம்பு கஞ்சியும் ஒன்று. ஆனால் மற்ற ஊர்களில் தான் இதை நோம்பு கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, காயல்பட்டினத்தில் இதை கறி கஞ்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த கஞ்சி வெறும் பசியை போக்கும் உணவாக தான் பார்க்கப்பட்டுச்சு. பிற்காலத்தில் சுவைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கஞ்சியில் கறி சேர்த்தது மட்டும் இல்லாமல் பிரியாணி கஞ்சி, நெய்சோறு கஞ்சி, களரி கறி கஞ்சின்னு பல புதுமைகளை கொண்டு வந்த பெருமை காயல்பட்டினம் மண்ணுக்கு தான் சேரும். இந்த ஊரில் மொத்தம் 65 பள்ளிவாசல்கள் இருக்கு. அநேகமான பள்ளிவாசல்களில் கஞ்சி தயார் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பள்ளிவாசலுடைய கஞ்சி தான் டிமாண்ட் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசலுக்கு தான் இன்னைக்கு நாம வந்திருக்கிறோம். இந்த பள்ளிவாசல் பேரு குருவித்துறை பள்ளி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் நூஹு சாஹிப், குருத்திரைப்பள்ளி கஞ்சி கமிட்டியின் தலைவர் என்ற முறையில் பேசுகிறேன். கஞ்சி என்பது முதல் முறையாக கடைநல்லூரை சேர்ந்த ஒருவர், பர்மாவில் அவர் ஹோட்டல் வச்சிருந்தார். அங்கு அவர் வந்து நோம்பு தொடங்க நோம்பாளிகளுக்கு ஒரு உதவி செய்யும் பொருட்டு, ஒரு உபகாரம் செய்யும் பொருட்டு இந்த கஞ்சி என்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தார். ஆரம்பத்தில் சாதாரணமாக சில சோத்தை ஆக்கி அதை கஞ்சி முறையில் தயாரித்து சில பேருக்கு கொடுத்தாங்க. அது போக அப்படியே பரவி அது பெரிய அளவில் பண்ணி பின்னால் அது வந்து மலேசியாவுக்கும் அது பரவி, அதுக்கு பிறகு நமது ஊரை சேர்ந்த மக்கள் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்தவங்க தான் நம்ம ஊர்ல அந்த கஞ்சியை கொண்டு வந்து பழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதன்படி ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் நோன்பு திறக்கும் போது இந்த கஞ்சியை நோம்பாளிகளுக்கு வழங்கி வருகிறோம். குறிப்பாக நம்ம ஊர்ல எல்லா பள்ளியிலும் கஞ்சி போடுற நடைபெறம் நடந்துட்டு இருக்கிறது. ஆரம்பத்துல இந்த கஞ்சி வந்து பெரும்பாலும் வெள்ளக்கஞ்சி தான் போடுவாங்க, வேன் கஞ்சின்னு சொல்லுவாங்க. அதாவது வெறும் அரிசி கஞ்சி தான் போடுவாங்க. சிட்டி, ஒரு ஆளுக்கு 2 சிட்டி வைப்பாங்க, மண் சிட்டி, அதுல தான் ஊத்தி கொடுப்பாங்க. இந்த கஞ்சி ஏன் போறேன்டா, நோன்பாளிகள் ஒரு நாள் ஃபுல்லா அவங்க எந்த உணவும் சாப்பிடாம பட்டினியா இருக்கனால அவங்களுடைய உடல் உறுப்புகள் உடல்லாம் வந்து சுருங்கி போயிருக்கும். அதே நேரத்தில் நோன்பு திறக்கும் போது அவங்க வந்து ஒரு கனமான பொருட்களை செலுத்தும் போது அவங்களுக்கு வந்து அஜீர்ண கோளாறு ஏற்படலாம். அந்த அதையெல்லாம் அனுசரிச்சு தான் இந்த கஞ்சி முறையை நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து நம்ம மல்லா சார்ந்த மட்டும் இல்லை, மற்ற மல்லா உள்ளவர்களும் வராங்க, அவங்களுக்கும் நாங்கள் வந்து மனம் வந்து கொடுக்குறோம். அது போக மாட்டு மத சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் நாங்கள் ஊற்றுறோம், கஞ்சி டெய்லி ஊற்றுறோம். யார் வந்தாலும் இல்லைன்னு என்று சொல்வதில்லை. இப்படி நல்ல கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கஞ்சி தயார் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு பேர் கஞ்சிப்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய தயாரிப்பு வேலைகள் காலையில் 5:30 ஆரம்பித்து மதியம் 1 மணி வரைக்கும் நடக்குது. இது தயார் பண்ணுற முறையை தெரிஞ்சிக்க கஞ்சி மாஸ்டர் கிட்ட கேட்டோம். இந்த பள்ளியில் ஒரு 18 வருஷமாக போட்டுட்ருக்கோம். ஆரம்பத்துலேயும் தயார் பண்ணுறது வந்து உலக்கி வெண்ணியை ஏற்றுறோம், உலக வச்சோடனே அரிசி போடுறோம், அரிசி பூத்தவுடனே தயிரை ஊற்றி தம் ஆக்கிடுறோம், பருப்பு தனியாக போடுறோம், குக்கர் ரெடி ஆனவுடனே பருப்பு மிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கறியை தனியாக ரெடி பண்ணுறோம். கறியை தனியாக வடித்து எடுத்துட்டு மசாலாவை தட்டிக்கு தகுந்த மாதிரி பிரித்து ஊற்றுறோம். அதுக்கப்புறம் பால் ஊற்றுறோம், தேங்காய் பால். இறுதியாக எல்லாம் சேர்த்து செட்டிங் பண்ணி சேர்த்ததுக்கு பிறகு கடைசியாக கொதிக்க வைக்க போகிறோம். குறி
திருப்பள்ளின்னு வந்து மிகப்பெரிய மொஹல்லா. ஒரு 8 தெருக்கள் அடங்கின மொஹல்லான்றதுனால இங்க மக்கள் நிறைய வராங்க. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் சாப்பிட்ற மாதிரி கஞ்சி நாங்க ப்ரிப்பேர் பண்றோம். இல்ல என்னென்ன மாதிரி கஞ்சி எல்லாம் பண்றோம்னா, நாங்க நம்ம ட்ரெடிஷ்னலா முன்னோர்கள் பண்ணாங்களே ஒயிட் கஞ்சி பண்ணோம், சிக்கன் கஞ்சி பண்ணோம், மட்டன் கஞ்சி பண்றோம். என்னைக்குன்னா ஒரு நாள் அந்த செலவாளர் ரொம்ப விரும்பினாங்கன்னா அவங்களுடைய செலவுல பிரியாணி கஞ்சியும் போடப்படுகிறது. எல்லாமே நல்ல ஆரோக்கியமான முறையில ரொம்ப ஹைஜீனிக்காக செஞ்சு எல்லாருக்கும் டெலிவரி பண்றோம். குறிப்பா அந்த வெள்ளக்கஞ்சின்ற ட்ரெடிஷ்னலா இருக்குது, அதுல வந்து வெந்தயம், சீரகம், இதெல்லாம் பூண்டு இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறோம். குறிப்பா முருங்கையிலையும் நிறைய சேர்த்துக்கிறோம். அது வந்து ரொம்ப உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த நோம்பு திறந்த உடனே அது சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பொதுவாக நோம்பு கஞ்சிக்கு மிக அடிப்படையான அத்தியாவசியமான ஒரு பொருள் அரிசி. இந்த அரிசியை அரசு மானிய விலையில் தர வேண்டும் என்ற கோரிக்கையை அண்டைய கலைஞர் அரசுக்கு அண்டைய நகரச் செயலாளராக இருந்த கண்ணியத்துக்குரிய பெரியவர் அல்ஹாஜ் மர்ஹூம் எஸ் சயித் அகமது அவர்கள் இந்த தகவலை குருத்திரப்பள்ளி நிர்வாகத்தின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசுக்கு வைத்த வேண்டுகோள் அண்டைய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அது காயல்பட்டினம் குருத்திரைப்பள்ளி என்று இல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள கிட்டத்தட்ட 3000 அதிகமான பள்ளிகளில் இன்று அந்த அரிசி விநியோகிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற பள்ளி இன்றைய இந்த குருத்திரைப்பள்ளி. 100 பேர் வந்து இங்கு நோன்பு திறக்கக்கூடிய ஏற்பாடுகள் எப்பவும் தயாராக இருக்கும். அதே போல ஊத்துக்கஞ்சி 4:30 சரியாக ஊற்றப்படும். பள்ளிக்கூடம் சென்று வரக்கூடிய அந்த குழந்தைகள் வந்துதான் இங்க வந்து கஞ்சி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் அவங்களுக்கு அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் அந்த 4:30 என்று நாங்கள் பிக்ஸ் செய்து சிறப்பாக அது இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மக்கள் அவங்க பாத்திரங்களை வச்சு இந்த மாதிரி சீட்டு போட்டுட்டு போயிடுறாங்க. ஆண்களுக்கு ஒரு கியூ, பெண்களுக்கு ஒரு கியூன்னு இந்த 2 கியூ தான். மற்றபடி முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவங்களோ ஏழ்மையானவங்களோ பணக்காரவங்களோ எல்லாருக்குமே இந்த ஒரே கியூ தான். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த மாதிரி கஞ்சி ஊற்றுவாங்க. ஆரம்பத்தில் பெரியவர் சொன்ன மாதிரியே முஸ்லீம் அல்லாத மக்களும் நிறைய பேர் இங்கே வரதை பார்க்க முடியுது. இங்கே மக்கள் கொண்டு வர பாத்திரத்துக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவுன்னு ஒன்று கிடையாது. வழக்கமாக வீட்டில் ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறவங்க தான் பெரிய பாத்திரம் கொண்டு வருவாங்க. பாத்திரம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ நிறைய தான் கஞ்சி கிடைக்கும். இறுதியாக நோன்பு திறக்கிற நேரம் வந்துடுச்சு. இந்த மண்கோப்பைகளை பார்க்கும்போது 20 வருஷம் முன்னாடி உள்ள பொற்காலத்தில் வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். கஞ்சியை மட்டும்தான் மண்கோப்பையில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா தண்ணியை கூட மண்கோவலையில் தான் கொடுக்குறாங்க. நாமளாக பிளாஸ்டிக் பொருட்களை வெளியிலேருந்து கொண்டு வந்தால் தான் உண்டு. பள்ளிவாசல்களில் நோன்பு காலத்தில் மட்டும்தான் கஞ்சி போடுவாங்க. ஆனால் மாலை நேரத்தில் காயல்பட்டினம் கடற்கரைக்கு வந்தீங்கன்னா 365 நாளும் காசை கொடுத்து குடிச்சிக்கலாம். வேற ஒரு சுவாரஸ்யமான தொகுப்புடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வழக்கம் போல லைக் மட்டும் பண்ணிட்டு போற மாதிரி போயிடாம அந்த சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க. நன்றி.